வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அருள்குமார். வணக்கம் அருள்குமார், அங்கு பக்தர்களின் வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம் பிரவீனா. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வந்து முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரமான வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் வந்து வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் வந்து முருகர் பிறந்த நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது. இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வந்து இன்று கோவில் நடை வந்து அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 3:30 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வந்து காலை 10:30 மணிக்கு உச்சிகால அபிஷேகம் மற்றும் தீபாரதனைக்கு பின்னர் வந்து சுவாமி ஜெயந்திநாதர் வந்து கோவிலிருந்து எழுந்தருளி தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபம் சென்றடையும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அங்கு மாலையில வந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து வந்து வசந்த மண்டபத்தை சுவாமி வந்து 11 முறை சுற்றி வலம் வரும் வைபவமும் முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவமும் நடைபெறுகிறது. பின்னர் மகா தீபாரதனைக்கு பின்னர் வந்து தங்க சப்பரத்துல வந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவானுடைய எழுந்தருளி கிரி வீதி வளம் வந்து கோவில் சேரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வந்து நேற்று மாலை முதலே பக்தர்கள் வந்து கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பக்தர்கள் வந்து பாத யாத்திரை வரக்கூடிய சில பக்தர்கள் வந்து காவடி எடுத்து மேல்குத்தியை வந்து கோவிலில் குவிந்து வருகின்றனர். அதிகாலை முதலே பக்தர்கள் கோவில் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்துருக்காங்க. இந்த வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வந்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் வந்து 69 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த வைகாசி திருவிழாவை முன்னிட்டு வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.